உடைச்சோம்னா பால் வருது பாத்தீங்களா? பால் வர்ற எந்த ஒரு செடிக்குமே அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது. நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டு அண்ணாமலையார வேண்டிக்கிட்டு இந்த கண்ணை வச்சிரும் மண்ணு போடலாங்களா. நரம்புகளும் ஒரே மாதிரி இருந்துச்சு, இதுல வந்து ஆப்போசிட் மாத்தி மாத்தி வருது. இதுதான் ஒரு வெரைட்டி நம்ம காத்து கண்டுபிடிக்கிறது. சப்போட்டால மூணு வெரைட்டி இருக்கு, கிரிக்கெட் பால், பிகேஎம், காளிப்பருத்தி. நம்ம முக்கணின்னு சொன்னவே நம்மளுக்கு எல்லாத்தையும் ஞாபகம், மாப்பழா வாழைன்னு சொல்லுவோம். அதுல முக்கணியில முதல் கனியா நம்ம மாம்பழத்தை பார்த்தாச்சு. ரெண்டாவது கனி வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழங்க. வினோத் சொன்னாரு இந்த மாதிரி வந்து எங்க இருக்கலாம்னு சொன்னாரு. கம்மி நான் டெய்லி ஒண்ணு சாப்பிட்டேன்னா ஏ 30 வயசுல இருந்துக்கலாமான்னு பார்த்தேன். கடைசியில இப்படியோ சொல்லிட்டேன், 12 மாசத்துக்கு 12 கொலைதான். ஒரு கொலையில 25 காய் விடும். இது இளம் பச்சை நிறமா இருக்கும். சரி சரி, அது வந்து இந்தியன் மகோகனி. அதுவே வந்து இளஞ்சிவப்பு நிறம் செடியிலயும் பழம் வந்து இப்படி பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும், தொக்கு வந்து மேலதான் இருக்கும். ஆனா இதுல வந்து வானத்தை பார்த்த மாதிரி தான் அந்த வணக்கம் மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா மலையே சிவனாக காட்சியளிக்கக்கூடிய புனித பூமியான நம்ம திருவண்ணாமலையில் தாங்க இருக்கிறோம். முந்தைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை பற்றி கொஞ்சம் ஓவராலாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பல மரங்கள் சொல்லக்கூடிய மா பலா வாழை நெல்லிக்கனி கோவா இந்த மாதிரி ஒரு நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுறது தான் பார்த்துருக்கோம். ஸ்ரீ விக்னேஸ்வரா நர்சரின்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா A2Z நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை முதல் கொண்டு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எத்தனை ஏக்கர் இருக்கோ அத்தனை ஏக்கர், இப்போ ஒரு மினிமம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா இந்த ஒரு ஏக்கரில் வந்து நம்ம ஒரு கார்டன் மாதிரி எப்படி உருவாக்கலாம், என்னென்ன மாதிரி பல வகைகள் வேறு எந்த செடிகள் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர வகைகள் எதாவது வைக்கலாமா அந்த மாதிரி ஆலோசனையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பல வகைகள் தவிர உங்களுக்கு எந்த கண்ணாக இருந்தாலும் சரிங்க எல்லா கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மாம்பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான வெரைட்டி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கோவாவில் ஒரு 4-5 வெரைட்டி, சப்போட்டா இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வச்சு எப்படி ஒரு கார்டன் மாதிரி உருவாக்கலாங்கிறது இவங்களே ஆலோசனை கொடுத்து ஒரு 1.5 ஏக்கர் ஒரு 20 செண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றிலும் பாருங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக நெட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதில் எப்படி வந்து நடுறாங்க, இப்படி எந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்க, ஸ்ரீ விக்னேஸ்வர நர்சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமையாளர் திரு வினோத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆலோசனைகள் வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதே மாதிரி இவங்களோட ஆட்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபீல்டில் வந்து எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கிட்டயே நம்ம டேரெக்டாக டீட்டெயில்ஸ் சில டீட்டெயிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். சார் உங்கள் நர்சரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எத்தனை வருஷமாக இருக்குது, அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மர வகைகள்லாம் வச்சுருக்கிறீங்க, எந்த மாதிரி சப்போர்ட் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரபு ட்ரக்கர்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் வினோத். ஸ்ரீ விக்னேஸ்வர நர்சரி கார்டன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதனுடைய உரிமையாளர் பேசுகிறேங்க. சுமார் 45 வருஷமாக இந்த தொழிலை வந்து அப்பா செஞ்சுட்டு வராரு. நான் வந்து முதுநிலை விவசாயம் படிச்சுட்டு விவசாயம் சார்ந்த துறையில் ஒரு 3 வருஷமாக பணிபுரிந்து வரேன். நீங்கள் எந்த மாதிரி மர வகைகள்லாம் உங்கள் நர்சரியில் வச்சுருக்கிறீங்க? எங்கள் நர்சரியில் வந்து நீங்கள் எந்த மர வகை கேட்டாலும் இருக்குது சார். எல்லாம் அதாவது 3 அடியிலிருந்து சுமார் 5 இதெல்லாம் 9 அடி. இதெல்லாம் வச்சும்போது 9 அடி மகோகனி, இந்தியன் மகோகனி. இந்தியன் மகோகனி. சரி சரிங்க சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்கன்னா இந்த நிலத்தில் வந்து ஃபுல்லாக பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மகோகனி வந்துட்டுருக்காங்க. சார் எதனால் இந்த மகோகனி வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்க இந்த பார்டரில் ஃபுல்லாக வைக்கலான்ட்டு? அதாவது சார், ஒரு சில விவசாயிங்க வந்து மொத்த ஃபீல்டுமே மகோகனி வைக்கலான்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இந்த கிளைண்டுடைய ரெக்குயர்மெண்ட் படி மகோகனி மற்றும் பழச்செடிகள் எல்லாமே வைக்க சொன்னார். மகோகனி வந்து பார்டரில் வச்சா நல்லாயிருக்கும்னு நாங்கள் சஜஷன் பண்ணோம். ஏன்னா இது காட்டுத் தடுப்பானாக செயல்படும். சரி, அதனால் இது வந்து பார்டரில் வச்சுருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிற கிராப்புக்கு எதுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வராது இதனால. ஓகே ஓகேங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மகோகனி பற்றி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது மகோகனியில் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போய் பார்த்துக்கலாம். மகோகனியிலே வந்துன்னா இந்தியன் மகோகனி இருக்குது, ஆப்பிரிக்கன் மகோகனி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மகோகனி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மகோகனி வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். இளந்துளிர் வரும்போது அது வந்து பச்சை நிறமா, இளம் பச்சை நிறமா இருக்கும். சரி சரி, அது வந்து இந்தியன் மகோகனி. அதுவே வந்து இளஞ்சிவப்பு நிறமா ஒரு காபி கலர்ல, இளங்க காபி கலர்ல வரணும் இல்ல இளஞ்சிவப்பு நிறமா வந்தா அது வந்து ஆப்பிரிக்கன் மகோகனி. சரி சரி, பச்சை கலர்ல வந்தாவே, இளஞ்சி இளம் பச்சையில வந்தாவே அது இந்தியன் மகோகனி. சரி சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இளம் பச்சை நிறத்துல வந்து இந்தியன் மகோகனி கண்டிப்பா. சரி சரி, மகோகனிலே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பயன்பாடுகளை பத்தி சில கேட்கலாம் சார். மருத்துவ பயன்பாடு வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா, நீங்க எல்லா வீடியோஸ்லயும் பாத்துருப்பீங்க. சாதாரண பயன்பாடுகள்னா கப்பல் கட்டுறதுக்கு பயன்படும், வீட்டில் கதவு ஜன்னல் சொல்லியிருப்பாங்க. மருத்துவ பயன்பாடு மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எதுவும் கேள்விப்படலை. இதில் மருத்துவ பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு காய், இதில் வந்து மகோகனி காய் விடும், அதாவது தேன்கனி காய்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு வரும் சார்? அது வந்து 7-10 வருஷம் இந்த பிட்வீன் டைமில் வந்து அது மெச்சூரிட்டி அடைந்து 10வது வருஷத்தில் கண்டிப்பாக மகோகனி காய் வரும். அதை வந்து ஸ்கை ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஸ்கை ஃப்ரூட்னு சொல்கிறாங்கன்னா எல்லா செடியிலையும் பழம் வந்து
இப்படி பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும், தொக்கு வந்து மேலதான் இருக்கும், ஆனா இதுல வந்து வானத்தை பார்த்த மாதிரி தான் அந்த இது இருக்கும், வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்கை ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதுல வர்ற விதை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இப்ப நம்ம புங்கம் விதை இருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். உள்ள அதை உடைச்சு பார்த்தோம்னா பூசணி காயில இருக்கிற விதமா இருக்கும். இது வந்து 99% நீரிழிவு நோய்க்கு இது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு சுகர் இருக்கிறவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு போனாங்கன்னா நார்மல் பிளட் சுகரை ஈக்குவலா வந்துடும். டாக்டரே உங்களுக்கு ஆச்சரியப்படுவாங்க, எப்படி வந்து இது வந்து நார்மலுக்கு வந்துச்சு, உங்களுக்கு சுகரே இல்லைன்றவாரு. புற்றுநோயை கட்டுப்படுத்தும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், மாதவிடாய் டைம்ல வந்து அந்த வலி வந்து நிவாரணியாக செயல்படுது. சரி, இந்த கார்டன்ல ஒரு 10 வகையான மாங்காய் வெரைட்டி பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்னேஸ்வரா நர்சரின்னு சொல்லுமா, அவங்களோட ஃபவுண்டர் இவர் தாங்க, அப்பா வினோத்னு சொல்லி பேசிட்டு போறாரு. அவரோட அப்பா தான் இவங்க தான் இந்த நர்சரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வினோத்ங்கிற வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்ப 10 வகையான மரக்கன்றுகள், இந்த சாரி மாம்பழ செடிகள் வந்து நட்டிருக்கீங்க, இது என்ன செடிங்க? இதுல இது வந்து காலாப்பாடு. காலாப்பாடு, காலாப்பாடுன்ற ரகம். காய் பார்த்தா நீல மாங்காய் மாதிரி சேப் வரும், ஆனா அதிக சுவையும் சக்கரை சத்தம் அதிகமாக இருக்கும். சக்கரை சத்தம் டேஸ்டும் அதிகமாக இருக்கும். இது வந்து மார்க்கெட்ல பார்த்தா 300 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ போகுங்க. 300 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ? ஆமா, இருக்கிறதுல தான் டேஸ்ட் அதிகம். ஆமா, இதுதான் கிங்கு மாம்பழத்துலயே. கிங்கு இவருதான். இவருதான்ல? சரி சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான வெரைட்டி சொன்னீங்க, இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அந்த காலா பாத்து சரிங்க, பங்கனவழியா இருந்தாலும் சரி, செந்தூரா இருந்தாலும் சரிங்க, எப்படி அந்த நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க? மாம்பழ செடினா ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம உங்க நீங்க கண்டுபிடிச்சிருங்க, நாங்க வெளியில இருந்து இதுதான் சொல்லி மாத்தி வித்துட்டாங்கன்னா நாங்க எப்படி அதை அடையாளம் கண்டு கரெக்டா வாங்கிட்டு போறது? அதை பத்தி சொல்லுங்களேன். இலைய வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இலைய வச்சுங்களா? இலைய வச்சுதான். சரி சரி சரிங்க. சில செடியினுடைய இலைங்க பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா வரும். இதனுடைய இலையினுடைய காம்பு பாத்தீங்கன்னா பேரலா வரும். பேரலா வருதுங்க. சரி சரி. சில இலைங்கள நரம்பு பார்த்தா ஆல்டர்னேட்டா வரும், மாத்தி மாத்தி வரும், மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டா வரும். இது வந்து காலாப்படுறதை சேர்ந்தது. சரிங்க. இதுல என்னென்ன வெரைட்டி மாம்பழ வெரைட்டி கொடுத்துருங்க, ஒரு 10 வெரைட்டி பக்கமா சொன்னீங்க, என்னென்ன வெரைட்டி இருக்குங்க? முத்தூர் ஆயிருக்கு, இப்ப காலாப்பாடு கொடுத்த ஆயிருக்கு, பீத்தர் இருக்கு, காதர் இருக்கு, பயன்பள்ளிராம் கொடுத்துருக்கேன், ரொமானி கொடுத்துருக்கு. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலாப்பாடுங்கிற மாம்பழ வெரைட்டி காட்டியிருப்பாங்க, இன்னுமே ஒரு 6-7 வெரைட்டி பக்கமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெரைட்டிங்க? இது வந்து பயணப்பள்ளி. பயணப்பள்ளிங்களா? சரிங்க சார். இப்போ வந்து எல்லா மாம்பழத்தையும் ஒரு 10 வெரைட்டி சொல்கிறீங்க, எத்தனை வருஷத்துலேருந்து சார் காய் பிடிக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இது வந்து கிராஃப்டடு தான், அப்ரோச் கிராஃப்டடு, அடுத்த சீசன்ல இது காய் விடும். ஓகே. ஆனால் நம்ம வந்து காயை பறித்து கீழே போட்டுடணும். ஒரு 2 வருஷம் வரையும் காப்பு வந்து செடியில் நம்ம தங்க விடக்கூடாது. ஏன்னா செடியுடைய வெஜிடேட்டிவ் குரோத் அதனால பாதிக்கப்படும். அதனால செடி சீக்கிரமா செத்துரும். செடி வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் செடியில வந்து காப்பு இருக்கக்கூடாது. பிஞ்சு வந்தாலும் கிள்ளி போட்டுருணும். கிள்ளி போட்டுருங்களா? ஆனா அடுத்த சீசன்ல இதுல காய் வரும். சரி சரிங்க சார். இப்ப பக்கத்துல இது என்ன சரிங்க சார்? அதுவும் பயணப்பள்ளி. அப்படியே இங்க வாங்க. இது வந்து மல்கோவா. மல்கோவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலைய பாருங்க. இந்த இலைய பாத்தீங்கன்னா, இந்த இலையை பாருங்க, மற்ற இலையை விட இது வந்து அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி காணப்படும். வளைஞ்சி வளைஞ்சி காப்போம். இந்த உள்ள நரம்பு வரிகளும் பாரு, ஆப்போசிட்ல மாத்தி மாத்தி வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலாப்பாட்டுல பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நரம்புகளும் ஒரே மாதிரி இருந்துச்சு, இதுல வந்து ஆப்போசிட் மாத்தி மாத்தி வருது. இதுதான் ஒரு வெரைட்டி நம்ம காத்து கண்டுபிடிக்கிறது. இதுதான் வித்தியாசம். இது வந்து மல்கோவா வெரைட்டி. நல்ல டேஸ்டான வெரைட்டி. சரி சரிங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து நீங்களும் ஒரு மரம் வந்து உங்க கையில் வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு தென்னை மரக்கண்ணை வச்சுட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னங்கரில் என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்பேசிங் வச்சிருக்காங்க, என்ன அடி உரம் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம அப்படியே பார்க்க போலாம். வாங்க. மரக்கண்ணு வந்து தென்னை மரம் நடப்போகிறோம், நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டு, அண்ணாமலையாரை வேண்டிகிட்டு இந்த கண்ணை வச்சிடும். அப்படி மண்ணு போடலாங்களா? அதை வச்சாச்சு. உள்ள என்ன மண்ணு போடுறது? இதே மண்ணு. இதே மண்ணு. இதே மண்ணு போடலாங்களா? போடு போடு. நீ போடுற இந்த புறா கொடு. இது என்ன போடுறீங்க? புணாக்கு. புணாக்கு. புணாக்குங்களா? எதுக்கு சார் போடுறீங்க இது புணாக்கு? புழுக்கு அடிக்காதுங்கிறதுக்காக போடுறேன். கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வராமல் இருக்குங்களா? புணாக்கு முதல் கொண்டு போடுறாங்க பாருங்க. இதை போதுங்க, மண்ணு என்ன போடணும்ல? போடணும் போடணும். மண்ணு போடுற மாதிரி ஒரு தென்னங்கன்று வச்சாச்சு நம்ம சார்பில். ஒன்று தென்னை மரத்தில் எத்தனை வெரைட்டி சார் வச்சுருக்கீங்க சார்? தென்னை மரத்தில் வந்து இளநீரும் இளநீர் டெண்டர் கோகோனட்டும் நார்மல் கோகோனட் ரெண்டு இது தான் வச்சுருக்கோம். சரி சரி. இது வந்து கங்கா பவன்ற ஒரு குட்டை ரக இளநீர் செடி. சரி சரிங்க. எத்தனை வருஷத்தில் காய் காய்க்கும்?
இது வந்து இப்போ இந்த கண் இந்த நாற்று வந்து வந்து ஆறு மாசத்து நாற்று, மூன்றாவது வருஷத்துல இது காப்பு நம்ம இளநீர் எடுத்துடலாம். இதுல மூணாவது வருஷம் காப்பு வந்துருங்களா? ஆமா. சரி சரிங்க. ஒரு வருஷம் எத்தனை குழந்தை காய்க்குது? இல்ல வருஷத்துக்கு 12 குலை, மாசத்துக்கு ஒரு பாலை, வருஷத்துக்கு 12 பாலை 12 குலை வருஷத்துக்கு கண்டிப்பா. சரி சரிங்க. இப்போ வேற என்ன எவ்வளோ ஸ்பேசிங்க இதுல உள்ள அடிவாரம் எது மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? அந்த மாதிரி அதை பத்தி சொல்லுங்களேன் சார். ஒரு செடிக்கு ஸ்பேசிங் வந்து 20 அடி கொடுத்துருக்கோம். 20 அடியே இதுக்கு போதுமானது. 25 அடி கொடுக்கலாம், பட் 20 அடியே போதுமானது. இப்போ நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, குழியில் வந்து நீங்களே வந்து வச்சிருப்பீங்க செடி. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குழியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி, அதாவது ஜேசிபியில் பெரிய பக்கெட்டில் வாரினது 2 அடிக்கு 2 அடி. 2 பக்கெட்டு மண்ணை வாரி வெளியே போட்டிருப்போம், அதுலேருந்து 1 பக்கெட்டு மண்ணை உள்ளே போட்டிருப்போம். ஏன்னா வந்து கீழே வந்து நல்ல மண் ஃப்ரீயாக இருந்தால் தான் ரூட் ஃபார்மேஷன் கொஞ்சம் ஈஸி சீக்கிரமாக இருக்கும். அதே அதுக்கு மேலே வந்து நம்ம பிளான்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் புண்ணாக்கு போட்டிருப்பீங்க, குங்கம் புண்ணாக்கு. அது எதுக்குன்னா இந்த செல்லு கரையான அடிக்காது இருக்கிறதுக்காகவும், டக்குன்னு செடி வந்து க்ரோத் ஆகி நல்லா க்ரோத் ஆகிறதும், நல்ல பச்சையாக இலையோட பிளான்ட் வளர்கிறதுக்காகவும் அது போடுறோம். சரி சரிங்க. இப்போ அடுத்தது வேற என்ன வெரைட்டி சார் வச்சுருங்க? அதே மாதிரி இளநீர்லாம் அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே நட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ராமர்னு ஒரு வெரைட்டி. அதான் இப்போ அங்கே வந்து நெட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வெரைட்டி இருக்கு. ராமர் வெரைட்டி அதுவும் இளநீருக்காக தான். இளநீருக்காக இளநீ தான், ஆனால் அது பச்சை. பச்சைங்களா? இது வந்து இளநீ கலர் கலராக இருக்கும். அது இது வந்து ஆரஞ்சு. இப்போ நம்ம பார்த்தது வந்து கங்கா பவன் வந்து ஆரஞ்சு கலரு. அதில் வந்து இப்போ கங்கா பவனில் பார்த்தீங்கன்னா 15 காய் தான் விடும். ஒரு குலைக்கு 5 காய் தான் இருக்கும். இதுவும் அதே இளநீர் தான். இளநீர் கோக்கனட், டெண்டர் கோக்கனட் தான். இது வந்து இதுவும் அதே 3 வருஷத்தில் காய் விட்டுரும். ஆனால் இது அதே மாதிரி 12 மாசத்துக்கு 12 குலை தான். ஒரு குலையில 25 காய் விடும் இது. அப்படிங்களா? அந்த கங்கா பவன்னா 15 தான் விடும். ஏன் 15? ஒரு கோகனட்ல வந்து 3/4 லிட்டர் தண்ணி சாலிடா இருக்கும். ஆனா இதுல 25 காய் விடும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டேஸ்ட் இது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கலாம். எல்லாம் டேஸ்ட் வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனா இதை விட அது கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே. அதிகப்படியான தாக்குதல் பாத்தீங்கன்னா 2 தான், அதாவது சிகப்பு கூன் வண்டு, காண்டாம இருக்க வண்டு. முதல் 3 வருடத்துல சிவப்பு கூன் வண்டு தான் இதை தாக்கும். அது எப்படின்னா நம்ம குருத்து சாப்பிட்றோம், குருத்தை சாப்பிட்டு அப்படியே உள்ள போயிட்டு மரத்தை சாகடிச்சிரும். சரி சரிங்க. ஏன் அது வந்து சிவப்பு கூன் வண்டு வருதுன்னா குருத்து டேஸ்டா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல சக்கரை சத்து அதிகமா இருக்கிறதுனால குருத்தை சாப்பிட்டு அது மரத்தை இது பண்ணிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குருணை உருண்டை இருக்கு பாத்தீங்களா, குருணை உருண்டை, அதை வாங்கிட்டு வந்து ஒரு மரத்துல அந்த இந்த இடுக்குங்களை வச்சுட்டாவே போதும். இந்த இடுக்குல வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இந்த வேப்ப முன்னாக்கு இருக்கு பாத்தீங்களா, வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, இந்த மாதிரி அதை சுத்தி போட்டாவே போதும். எனக்கு ஒரு புரிய அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா வைக்கலாம். இந்த காண்டாமிருக வண்டு கேட்டீங்க பாத்தீங்களா, அதாவது காண்டாமிருக வண்டு இந்த மரத்தை தாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு 3 வருஷத்துக்கு மேல அந்த தாக்குதல் அதிகமா இருக்கும். எப்படின்னா நம்ம இலையில வந்து ஒரு கூரை ஷேப்ல கட்டிங் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, ஒருவேளை நேயர்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா கூரை ஷேப்ல அந்த ஓலை கட்டாயிருக்கும். அதாவது கூரை மாதிரி, அதாவது எக்ஸ் ஷேப்ல அப்படி இருக்கும். அது கண்டிப்பா அது காண்டாமிருக வண்டால வர்றதுதான். ஏன் இது தாக்குதல் ஏற்படுதுன்னா நம்ம நிலத்துக்குள்ளேயோ இல்ல நிலத்துக்கு வெளியேவோ நம்ம மாட்டு சாணம் கொட்டி வச்சிருக்கோம், குப்பைக்குழி, அதுல வந்து இந்த சுருண்ட புழு இருக்கும் வெள்ளை, அது வளர்ச்சி அடைஞ்சுதான் அது காண்டாமிருக வண்டா வர்றது. நீங்க அதுக்கு அந்த குழியே நம்ம நிலத்துல வைக்க கூடாது. ஒருவேளை நாங்க தெரியாத வச்சிட்டோம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த டிராப் சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபெரமோன் டிராப், அது வந்து ஒரு ஏக்கருக்கு 4, அது ஒரு டிராப்புடைய விலை வந்து 150 ரூபா. அதில் வந்து லூர்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து அதில் வைக்கணும். அதாவது மேலுடைய ஸ்மெல்லும் ஃபீமேலுடைய ஸ்மெல்லும் அந்த லூரில் இருக்கும். ஸோ ஆண் பூச்சை கவர்றதுக்கு அந்த பெண்ணுடைய ஸ்மெல்லும், பெண் பூச்சை கவர்றதுக்கு அந்த ஆணுடைய ஸ்மெல்லும். ஸோ இந்த ஸ்மெல் அடிக்கும்போது தானாக வந்து அந்த டிராப்புக்குள்ளே வந்து அந்த பூச்சி விழுந்துடும். அந்த அது வந்து எப்படின்னா பக்கெட் ஷேப்பில் இருக்கும். அதில் வந்து தண்ணியும் கொஞ்சம் கெரோசினையும் ஊற்றி வச்சிடும். ஏன்னா அதில் வந்து பூச்சி விழுந்துருச்சுனாவே அது வந்து கெரோசின் இருக்கிறதுனால அந்த தண்ணியுடைய அடர்த்தி அதிகமாகி அதனால் சுவாசிக்க முடியாது, அதனால் செத்துரும். நாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்துக்கு வெளியே போட்டு சாகடிச்சிருந்தனால ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பார்க்க போகலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போட்டா இருக்குங்க. ஐயா அப்படி இங்கே காட்டுங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இருக்குது. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மலைநெல்லின்னு நினைக்கிறேன். மலைநெல்லி தானுங்க? ஆமாங்க. இது மலைநெல்லி.
அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லி இருக்குது. காட்டு நெல்லிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை செடி வச்சுருக்காங்க. நம்ம வரிசையாக ஒவ்வொன்று காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா சார், இது என்ன வெரைட்டிங்க சப்போட்டாவில்? சார் சப்போட்டாவில் வந்து இது காளிப்பருத்தின்ற வெரைட்டி. காளிப்பருத்தி சப்போட்டாவில் மூணு வெரைட்டி இருக்குது, கிரிக்கெட் பாலு, பிகேஎம், காளிப்பருத்தி. நம்ம காளிப்பருத்தின்றது கொடுத்துருக்கோம். சரி சரி, இது எதனால் சார் இந்த காளிப்பருத்தி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்க. காளிப்பருத்தி வந்து மீடியம் சைஸா வரும், காப்பு அதிகமா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எத்தனை வருஷத்துல இது காப்பு வரும்? ஒட்டு ரகம் தான், இது எல்லாமே கிராஃப்டட் தான். பாலா ரூட் ஸ்டாக் போட்டிருக்கோம். அடுத்த ஆறாவது மாசம் இது காய் வரும். ஒரு சில செடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் இப்பவே காய் இருக்கு. ஆனா முன்ன சொன்ன மாதிரியே தான், ரெண்டு வருஷத்துக்கு காப்பு விடக்கூடாது. பட் ஆனா அடுத்த சீசன்ல இது காய் விடும். அலகாபாத்ன்ற வெரைட்டி பறிச்சு ஒரு வாரம் வச்சிருந்தா கூட இது அதனுடைய தன்மை மாறாம அப்படியே இருக்கும். நல்லா இருக்கும், சைஸும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், சீடும் கம்மியா இருக்கும். சீடும் கம்மியா இருக்கும். சரி சரிங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா காட்டு நெல்லி. ஆமா, இது காட்டு நெல்லி. இது என்ன வெரைட்டிங்க? இது வந்து NA7ன்ற ஒரு ஹைபிரிட் வெரைட்டி, நம்பர் ஒன் ஹைபிரிட் வெரைட்டி NA7. ஓகே, எதனால இப்போ நாட்டு இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க? இதனால ஈல்டு வரும். அது அதாவது இது வந்து ஒரு நெல்லி வந்து 75-100 கிராம் வெயிட் வரும் மூணாவது வருஷத்துல. சரி சரிங்க. அதே நார்மல் நாட்டு நெல்லின்னா 25-50 கிராம் வர்றதே பெரிய விஷயம். ஓகே ஓகே. இது ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குங்க? ஓரளவுக்கு ஈல்டு வந்து நம்ம மூணாவது வருஷம் ஒரு செடியில ஒரு 15 கிலோ கிட்ட அறுத்துடலாம். காட்டு நெல்லியோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்லுங்களேன். இது அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு புராண கதையில இருக்கிற மாதிரி, நம்ம வந்து அதிகமான வந்து அவ்வை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எதனால கொடுத்தாங்கன்னு தெரியுங்களா? தெரியாதுங்களா? அது நீங்களே சொல்லிருங்களா? அதாவது அவ்வை பாட்டி வந்து தமிழுக்கு ஆற்றிய ஒரு தொண்டுக்காக அவ்வை பாட்டிக்கு வயசாக கூடாது, இன்னும் இளமையாவே இருந்து அவங்க சேவை செய்யணுன்றதுக்காக தான் அதிகமான கொடுத்தாரு. அதனால அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இதை நம்ம சாப்பிட்டோம்னா வயசு ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதைதான் டெய்லி ஒரு காய் சாப்பிடறேன், இதே எனக்கு 30 வயசுல இருந்து வயசு ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இளமை தோற்றத்தோட அந்த தோல் எல்லாம் சுருங்காம அப்படியே ஒரு எங்களுக்குள்ளேயே நம்ம தெரிவோம். சரி சரி. அது இல்லாம இதுல பல்வேறு மருத்துவ குணம் இருக்கு. சர்க்கரையை கட்டுப்படுத்தும், நமக்கு தேவையான விட்டமின் சி வந்து இதுல அளவுக்கு அதிகமா இருக்கு. ஒரு 100 கிராம் நாம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல 600 மில்லிகிராம் அளவுக்கு இதுல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால புற்றுநோய் வர்றது முற்றிலும் வந்து இதை வராமல் இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் தடுத்துரும், வந்தவங்களுக்கு அந்த செல்லுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். சரி சரிங்க. நல்ல வேலை இப்போதான் வினோத் சொன்னார் இந்த மாதிரி வந்து எங்கே இருக்கலாம்னு சொன்னார். கம்மி நான் டெய்லி ஒன்று சாப்பிட்டேன்னா இதே 30 வயசுலேயே இருந்துக்கலாமான்னு பார்த்தேன், கடைசியில் இப்படியோ சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, வரிசையாக ஒரு 4 மாதுளை செடி வச்சிருக்காங்க. சார் இது என்ன வெரைட்டிங்க மாதுளையில்? இது வந்து பகவா. இது பகவானா? பகவா. பகவாங்களா? பகவா ரெட்டு. பகவா ரெட்டுங்களா? சரி சரி. வேற என்ன வெரைட்டி இருக்குங்க இதுல? ரூபின்ற வெரைட்டி இருக்கு. பட் ஏன் நம்ம பகவா வச்சிருக்கோம்னா, அப்படியே ரத்த கலர்ல இருக்கும் காய். ரத்த கலர்ல கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிராம் வரைக்கும் ஒரு நல்ல பால் சைஸ்ல வரும். அதுல ஒரு அந்த முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். சரி சரி. உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம நாட்டு வெரைட்டி எல்லாம் கொஞ்சம் நாட்டு வெரைட்டி லாடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இது அது மாதிரி இருக்காது. நல்லா சாஃப்டா இருக்கும், நல்ல ஜூஸ் கண்டென்ட்டும் அதிகமானது. ஒரு ஒரு அதுதான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பழமே இவ்வளவு பெருசு இருக்கும். நல்ல பெரிய சைஸ். ஒரு 3 காய் போட்டா 1 கிலோ வந்துருமா? கண்டிப்பா கண்டிப்பா வந்துரும். நல்ல ரத்த கலர்ல இருக்கும். நம்ம பிஞ்சில இருந்து வரும்போது ரெட்டா தான் வருமே. சரி சரி சரி. இது இதோட மருத்துவ குணங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா உங்களால? மாதுளைனாவே ஃபுல்லா மருத்துவ குணம் தான். நம்ம ரத்த சோகையை கட்டுப்படுத்தும். பாத்தீங்கன்னா எல்லா பழ செடிகளும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எங்கே இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, இவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபீல்டில் மட்டும் காமிச்சிட்டா போது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபீல்டில் காட்டினா மட்டும் போதாகவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒரு கார்டன் மாதிரி வந்தோம்னா நம்ம என்ன பழம் உங்களுக்கு எல்லா பழம் வேணுமா சாப்பிட்டுக்கலாங்க. கொய்யா பழம் வேணுமா, சப்போட்டா இருக்கா, நெல்லிக்காய் சாப்பிடணுமா, அப்புறமேட்டு பலாப்பழம் சாப்பிடணுமா, இந்த தோட்டத்துக்கு வந்தால் போதும், நீங்கள் எல்லா பழமும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இவங்களோட
இவங்களோட நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் என்ன செடி வேணுமோ நீங்கள் ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாகவும் கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து யூகேல இருக்காரு, இவங்க வந்து டேரெக்டாக இவங்க லேண்ட் மாதிரி உங்கள் பொறுப்பில் விட்டாங்க, நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா இவங்க லேண்டு மாதிரி இவங்க பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது என்ன செடிங்க சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து முல்சீத்தா. முல்சீத்தா நீங்கள் வந்து கடையில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரை கிலோ சைஸுக்கு மேலே வந்து சின்ன சின்ன முள்ளு முள்ளாக இருக்கும். பழம் இப்போ பார்த்துருப்போம், ஆனால் நம்ம யாரும் வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டோம். ரொம்ப சுவையான பழம் அது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்ட பழங்கள் இதுவும் ஒன்று. அதாவது கேன்சருக்கு ஒரு அருமருந்தாக இது காணப்படுது. ஒரு ரெண்டு செடி வச்சிருப்பீங்களா? ஆமாம், இது வந்து அசிட்டோஜெனின்ற வந்து கேன்சர் கியூ காம்போனன்ட் இதில் இருக்குது. அதனால கேன்சரை முற்றிலும் கட்டுப்படுத்தும் இது. அதாவது இந்த குடல் புற்றுநோய், கணையம், நுரையீரல், இந்த புற்றுநோய்க்கு இது கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பெண்களுக்கு வர்ற மார்பக புற்றுநோய்க்கும் இது வந்து கட்டுப்படுத்தும் கண்டிப்பாக. அப்புறம் இது அல்சர் நிறைய நம்ம வெளியில் நம்ம வேலை செய்வோம் சாப்பிட மாட்டோம் சரியா, இல்லை நம்ம நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றதுனால வந்து அல்சர் அல்சருக்கு ஒரு நல்ல மருந்து. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மார்பக புற்றுநோய்க்கும் ஒவேரியன் கேன்சர் வரும், அதுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் இல்லைங்க, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மருத்துவமனை, மருத்துவ பிளான் மாதிரி தாங்க. இது மெடிசினல் பிளான் மட்டும் தான் எல்லாமே வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. முக்கணின்னு சொல்லுவோம், முக்கணின்னு சொன்னவே நம்மளுக்கு எல்லாத்தையும் யாரும் மாப்பழா வாழைன்னு சொல்லுவோம். அதில் முக்கணியில் முதல் கனியாக நம்ம மாம்பழத்தை பார்த்தாச்சு. ரெண்டாவது கனி வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழங்க. பலாப்பழம் வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. இங்கே இருந்தாலுமே ஒரு 100 அடி ஒரு 50 அடி தள்ளி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த மாம்பழத்தை இந்த பலாப்பழத்தை வெட்டினாலும் அந்த வாசம் அங்கேருந்து கேட்கும், நம்மளுக்கு ரெண்டு பலாசோளம் கிடைக்காதான்னு சொல்லி அந்த மாதிரி ஏக்கம் வரும். இந்த பலாப்பழத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பலாப்பழத்தை பற்றி தாங்க இந்த இதில் பார்க்க போகிறோம் சார். இந்த பலாப்பழத்தை பற்றி சொல்லுங்கள் சார், இந்த மரம் எத்தனை அளவு, எவ்வளோ தூரம் நடுறீங்க, எவ்வளோ வருஷம், எத்தனை நாளில் காய் காய்க்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகேங்க சார். அதாவது இந்த பலா வந்து நம்ம வந்து 8 மீட்டருக்கும் ஒரு செடி வச்சுருக்கோம். அதாவது 26 அடி 26 அடிங்களா 26 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்கோம். மொத்தம் 4 செடி வந்து பலா செடி வச்சுருக்கோம். ஒரு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி வந்து 26 அடி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி நமக்கு தேவையில்லை. சரிங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு பால் மரம். ஓகே ஓகே. உடச்சோன்னா பால் வருது பார்த்தீங்களா? பால் வர்ற எந்த ஒரு செடிக்குமே அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது. ஏன்னா பால் மரம் எல்லாமே தண்ணியை அதிகப்படியாக சேகரித்து வச்சுக்கும் தன்மை கொண்டது. ஓ சரி. அதனால் தண்ணி இல்லாத காலத்துலேயும் இது சேகரித்து வச்சுருக்கிற தண்ணியை வச்சு இது உயிர் பிழைச்சி கொள்ளும். அதனால இதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவையில்லை. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி அதிகப்படியான தண்ணி விட்டுட்டீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் கம்மி ஆயிடும். அந்த சொலை இருக்கு பாத்தீங்களா, சப்புன்னு இருக்கும். அதனால இது அதிகப்படியான தண்ணி வந்து விடக்கூடாதுங்க. எத்தனை நாள்ல காய் வருங்க? இப்ப நெட்டாச்சு, இது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 5 அடி 6 அடி இருக்குங்களா? ஆமாங்க. இது செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி செடி இருக்குங்க. இது எத்தனை நாள்ல இங்கே காய் காட்டும் சொல்லுங்க? காய் வந்து 3வது வருஷம்லேருந்து 4வது வருஷம் ஈல்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட்டு போனதும் வந்து நம்ம வந்து இதை நுனியை வந்து கட் பண்ணி விட்டுருணும். ஆமாம், ப்ரூன் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக வரும். இது ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு போல் மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏறி அறுக்கிறது சங்கட்டமாக இருந்தாலும் ஈல்டு நமக்கு கம்மியாக வரும். நீங்கள் இந்த செடி கிடையாது, இருக்கிற எல்லா செடிக்குமே ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூனிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காப்பு வரும். ஸோ கீழேயே காப்பு வரும், ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையில்லாத ஹைட் ஏரியா இருக்கிறதும் சிரமம் இல்லாத பார்த்துக்கலாங்க. சரி சரிங்க. இப்போ ஆள் ஓரே எல்லா செடியுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் வந்து கால் பண்ணி கேட்பாங்க சார். இப்போ நான் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்றேன், மதுரையிலேருந்து கூப்பிட்றேன், புதுக்கோட்டையிலேருந்து கூப்பிட்றேன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பீங்க? எத்தனை செடி ஆர்டர் கொடுத்தாலும் இங்கேருந்து நீங்கள் அனுப்ப முடியுமா உங்களால்? அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ செடி கேட்டாலும் எங்களால் சப்ளை பண்ண முடியும். 1000 செடி வேணுன்றீங்களா, இல்லை 10000 செடி வேணுன்றீங்களா, எவ்வளோ நாளும் எங்களால் தர முடியும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கிருந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாலும் இது மாதிரி தான், நாங்கள் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கோம், இல்ல 1 ஏக்கர் வச்சிருக்கோம், 10 ஏக்கர் வச்சிருக்கோம். எங்க நிலத்துக்கு நீங்க நேரடியா வந்து பார்த்து நீங்களே ஒரு மேப் மாதிரி போட்டு எங்க எந்தெந்த செடி வைக்கலான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொன்னா நாம இந்த ஃபீல்டு டைரக்டா விசிட் பண்ணிட்டு அந்த ஃபீல்டுக்கு எந்த பிளான் சூட்டபிள் ஆகுமோ அதை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சூட்டபிள் ஆகாது, இந்த மண்ணுக்கு வராதுன்னு சொல்லிவிடுவோம். ஒருவேளை அவங்களால வச்சு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பிளான்ட் ஏற்றிட்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துடுவோம், இல்லை நாங்களே வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அதையும் செஞ்சு தருவோம். இந்த ஃபீல்டு உதாரணத்துக்கு இந்த ஃபீல்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு, இது அப்பாவுக்கு பல ப்ராஜெக்ட்ல இது ஒன்று,
இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து திங்கக்கிழமை தான் எங்களுக்கு கிடைச்சிது. திங்கக்கிழமை அப்பா வந்து ஃபீல்டு விசிட் பண்ணாரு. ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு அன்னைக்கே மெஷர்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கே வந்து எல்லாம் அளந்து பார்த்துட்டு 220 செடி தேவைப்பட்டது. செவ்வாய்க்கிழமை அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு புதன்கிழமை அங்கிருந்து பிளான்ட் வந்துருச்சு. வியாழன் வெள்ளி சனி இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சது. மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு ஏரியா சொன்னாலும் சரி, 10 ஏக்கரா இருக்கட்டும் 20 ஏக்கரா இருக்கட்டும், ஒரு வாரத்துல மேக்ஸிமம் நாங்க வேலையை முடிச்சிருவோம். ஓகே ஓகே சார். உங்க பேர் சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் அப்படியே சொல்லிருங்க, ஓடிட்டு இருக்கு, நீங்களே சொல்லிருங்க. என்னுடைய பெயர் வினோத். என்னுடைய போன் நம்பர் வந்து ஸ்க்ரோலிங்ல வரும், இல்ல நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. 8526531869. திரும்பவும் சொல்றேன், 85 26 53 18 69. நான் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், நீங்கள் அதுக்கும் டேரெக்டாக கால் பண்ணி பேசிங்க. இவங்க நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தான் இருக்குது. பார்க்கவே பல பலவிதமான மரங்கள் இருக்குது, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து எந்த கடையிலுமே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க தேவையில்ல, எல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இருக்குது, நல்ல ஒரு கார்டன் மாதிரி நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதாவது இதை வந்து ஒரு பழத்தோட்டம்னு சொல்கிறதுக்கு பதில் இது ஒரு மருத்துவ தோட்டம்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நீங்கள் இதில் எல்லா செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருக்குங்க, எல்லாமே பார்க்க அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கர் ஒரு 20 சென்ட் இருக்குங்க. பலதரப்பட்ட பல வகைகள் செடிகள்லாம் நிறையா பார்த்துருப்போம். வந்து இவங்களே வந்து இந்த ஸ்ரீ விக்னேஸ்வரர் நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுங்க. சார் வந்து ஃபாரினில் தான் இருக்கார், அவர் இல்லைனாலும் இங்கே எப்படி வேலை நடக்குதுன்னு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ரொம்பவும் சூப்பராக அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளான் நர்சரி வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கணும், இந்த சாரி பிளான்ஸ் வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து அமைச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக இவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பர் கண்டிப்பாக வினோத் நம்பர் கொடுப்பேன், அவங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான தகவலாம் உங்களுக்கு வசனம் காத்துக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபு. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரபு ட்ரக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.